குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், ரெண்டு நாட்களா நம்பர் ஒன் ஆன் ட்ரெண்டிங் யூடியூப், எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நிறைவா இருக்கு. ஏன்னா ஃபேஸஸ் இருக்குது, இவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ கனெக்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதை தாண்டி அருண் சாரோட அதான் சொல்லல, ஒரு டெய்லர் கேப்டன் இல்லை டெய்லர் பார்க்குறப்ப நடிச்சிருக்கேங்கிறத தாண்டி நம்மளை டெய்லரில் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயம் வேறு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 minutes க்ரௌடோட அந்த சவுண்ட் அடங்கவே இல்லை. அது எப்படி நடக்கும்னே தெரியல. அது எக்கோவை தாண்டி இந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவ் படத்தை ஏன் இது வரைக்கும் எந்த படத்தில் 9-10 உயிர்களை கம்பத்தில் கட்டி வச்சு சும்மா சார் படத்தில் ஒரு கதை பார்த்து முடிக்காது. தப்பாக நீங்கள் சொல்லிட முடியாது, இது தனியாக தெரியும்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்கேன், நம்ம 4 நிமிஷம் பேசியிருக்கோம், நீங்கள் எங்கிட்ட ஒரு க்ளோஸாக பேசுறீங்க, ஜாலியாக பேசுறீங்க, கம்ஃபர்டபுளாக. அவர் சார் இப்போ இங்கே நீங்கள் இன்ட்ரி வந்தார்னா இதை விட கம்ஃபர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. இந்த ட்ரெயின் எல்லாம் தாண்டி எந்த ஒரு விஷயத்துக்காக கேப்டன் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஐயா எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நீங்கள் சொல்லுவீங்க? எஸ், எனக்கு வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரகாஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, இவர் வந்து நம்ம லியோ டைமில் நிறையா இன்டர்வியூஸில் வந்து இந்த எல்சியூவா இல்லையான்னு பல இன்டர்வியூஸில் பார்த்தோம். இப்போது அவர் நடிச்சிருக்கிற ஒரு படத்தை பற்றி, கேப்டன் இல்ல படம் பற்றி எல்லாமே நிறையா பேச போகிறோம். வாங்க பேசலாம். என் கூட இன்றைக்கி அருணோதயன் அவர்கள் இருக்காரு, வாங்க பேசுவோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். ரெண்டு நாட்களாக நம்பர் ஒன் ஆன் ட்ரெண்டிங் இன் யூடியூப், எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா நிறைய நடிகர்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க, முகங்கள் அதிகம். ஸோ அது அது என்ன கதாபாத்திரம், எப்படி ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் ரிவீல் பண்ணலை. இவ்வளோ ஃபேஸஸ் இருக்குது, இவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ கனெக்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதை தாண்டி அருண் சாரோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு எங்களுக்கும் ஹார்ட் கோர் ஃபேன்ஸை தாங்கி பிடிப்பாங்க. மற்றபடி ஃபாலோவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களுக்கான விஷயங்களுமே நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு. அதை தாண்டி இதில் லீடி டி சார் அப்படிங்கிறப்ப அவருக்கான விஷயங்கள், அவரை நான் இந்த படத்தில் இந்த மாதிரி இத்தனை கெட்டப்பில் நான் காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி என் பாயிண்ட் ஆஃப்ல நான் காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் ட்ரெய்லரில் காமிச்சிருக்காரு டி சாரோட ஃபாலோவர்ஸ்க்காக. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன்னு காமிச்சிட்டாரு. அது எனக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்ப தெரியுது. கண்டிப்பாக ஒரு இடத்துல ட்ரெய்லரில் ஒரு சில சொல்லுவாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இவருப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும்னு. ட்ரெயிலில் உங்களை டக்குனு ஒரு ஷார்ட் பண்ணி அண்ணன் வராருப்பா அப்படிங்கிற ஒரு இது எங்களுக்கே அது ஒரு மாதிரி தனி சந்தோஷமாக இருந்து. ட்ரெய்லர் ஷாட்டில் உங்களை பார்த்தானே என்ன மாதிரி இருந்துச்சு அந்த அதான் சொல்கிறல, ஒரு ட்ரெய்லர் கேப்டன் இல்லை ட்ரெய்லர் பார்க்குறப்ப நடிச்சிருக்கேங்கிறத தாண்டி நம்மளை ட்ரெய்லரில் வச்சுருக்காங்கிறப்ப அது நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக எதிர்பார்க்கல இருக்கேன், அதுவும் சோலோவாக இல்லாமல் ஆர்டிஸ்டோடு இருக்கேன், கட்டலாம் பண்ணலாம். ஸோ சந்தோஷம், அதை தாண்டி ரெண்டு இடத்துல இருக்கேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக. அண்டு ஆடியோ லான்ச்லேயுமே நான் உங்களோட வீடியோ பார்த்தேன். ஆடியோ லான்ச்சில் நீங்கள் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ரவுண்டு வீடியோ பண்ணி அப்படியே நினச்சேன், ஓகே அண்ணா ஆடியோ லான்ச் போயிருக்காருன்னு. ஃபஸ்ட்டு டைம் தனுஷ் அவர்களோட ஒரு ஆடியோ லான்ச் வந்து இவ்வளோ கிராண்ட் ஸ்கேலில் நேரு ஸ்டேடியமில் வைக்கிறாங்க, அந்த ஆரா எப்படி இருந்துச்சு அங்க? இல்லை சரியான வைப்புங்க அது. அது எனக்கு நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, அது நல்லா தான் இருந்துச்சு, பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே நடந்த விஷயம் வேறு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 minutes க்ரௌடோட அந்த சவுண்ட் அடங்கவே இல்லை. அது எப்படி நடக்கும்னே தெரியல. அது எக்கோவை தாண்டி ஒரு வைப், உடம்புலாம் வைப்ரேட் ஆயிடுச்சு. நான் பாப்பா குட்டி போலாம் நினச்சேன், அப்புறம் நல்ல வேலை குட்டி வரல அப்படின்னு நினச்சேன். அந்த அளவுக்கு ஒரு அதான் உடம்பெல்லாம் டோட்டலாக வைப்ரேட் ஆகும், இல்லை சீரியஸ்லி வைப்ரேட் ஆச்சு. ஏன்னா இப்போ ஒரு ரூம்குள்ளே நம்ம இங்கே இருந்துட்டு நல்ல வைப்ரேஷன் வரும். ஆமாம், எவ்வளோ பேர் இருக்காங்க உள்ள, அத்தனை பேரும் கத்தனா எப்படி இருக்கும்? சரியான இங்கே பாருங்க, அப்படி இருந்துச்சு. அண்ட் அருண்மதேஷ் அருண் அவர்களை பற்றி நான் பேச நினைக்கிறேன். அவருடைய கடந்த ரெண்டு படங்களுமே நம்ம எல்லாருக்குமே தெரியாது, எந்த மாதிரியான ஒரு படைப்பு அது கொடுத்துருந்தாரு. அந்த வைலன்ஸ் ஒரு ராவான படமாக கொடுத்துருந்தார். கேப்டன் மில்லர் எல்லாருமே வந்து இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரா படமாக தான் இருக்கும்னு நினச்சாங்க. பட் ஸ்லைட் சேஞ்ச் என்னன்னா அதுக்குள்ள வேற மாதிரியான ஒரு கதையும் இருக்கு. இது இந்த சேஞ்ச் எப்படி பாக்குறீங்க? முன்னாடி இருக்கிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வைலன்ஸ், சண்டை மட்டுமே இருக்கும், இதுல ஒரு கோரோட வராரு, இந்த சேஞ்ச் எப்படி பாக்குறீங்க? எஸ், ராக்கில சார் அவர் ஒரு ஒரு ஃபிலிம் லாங்குவேஜுக்கு ஒரு படம் எடுக்கணும்னு நினைச்சார். அவரே சொன்னதான், ஃபிலிம் லாங்குவேஜ் ஒரு படம் எடுக்கணும், அதுக்கான கதை நான் எடுத்துட்டேன், அது விஷயம். அதுக்கப்புறம் சாணிக்காய் தான் பாத்தீங்கன்னா ஓடிடி, நம்ம அதுக்காக எடுத்தது அவ்வளவுதான். ஆனா இங்க இப்ப மில்லர் பாத்தீங்கன்னா டி சார் நடிச்சிருக்காப்புல,
இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, சத்யஜோதி அவங்க ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸோ அது பிக் ஸ்கேல், இப்போ லிட்டரலி 100 கோடி அப்படிங்கிறப்ப அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் நம்ம எடுக்க முடியாது, ரிட்டர்ன் எடுக்கணும்ல. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும், அதுவும் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கறது இந்த படம் மூலமா சார் நிரூபிச்சிருக்காரு நினைக்கிறேன். ஓகே, ரீசெண்டா காலையில நான் படிச்ச ஒரு நியூஸ் தான், படம் வந்து 2 மணி நேரம் 42 நிமிஷம் பட் ஃபைனல் சீனோட ஒரு அக்ரஸிவ் வைலன்ஸ்னால 5 நிமிஷம் கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வெளியே வந்தது. அந்த மாதிரியான ஒரு அக்ரஸிவ் வைலன்ஸ் படத்துல இருக்காங்க. இங்க வயலன்ஸ் நீங்க ட்ரெய்லர்லயே பாருங்களேங்க, இது வரைக்கும் எந்த படத்துல ஒரு 9-10 உயிர்களை கம்பத்துல கட்டி வச்சு அதுக்கு பாம் வச்சு வெடிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல இல்ல, அது 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 மக்களுக்குள்ள இருக்குங்க. நிறைய படங்கள் இப்ப வயலன்ஸ் படங்கள்லாம் ஹிட் ஆகுது அப்படின்னா என்ன காரணம், மக்களுக்குள்ள வயலன்ஸ் இருக்கு, அதை வெளில காட்ட முடியல, ஸ்கிரீன்ல கதாபாத்திரம் கட்டுறப்ப அது கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதோட ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன் தான் இந்த படம். ஓகே, இந்த இடத்துல ஒரு சந்தேகம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டா நீங்க பாத்துருப்பீங்க, லாஸ்ட் வீக் இப்போ லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒருத்தர் கேஸ் போட்டார், இந்த மாதிரி ரொம்ப படத்துல வயலன்ஸ் ஜாஸ்தி காட்டுறாரு, சோசியல்லா வந்து இது ரொம்பவே இம்பாக்ட் ஆகுதுன்னு. எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, எதனால ஒரு படம் பார்த்து வந்து சொசைட்டியில அவ்வளவு பெரிய தாக்கம் ஆயிருமோ, ஒரு படத்துல இருக்கிற வைலன்ஸ்க்காக எதனால வந்து இப்படி ஒரு கேஸ் போடணும்? இதெல்லாம் சும்மாங்க, இது ஒரு படம், அவங்க பிடிச்ச ஹீரோ ஒன்று பண்றாரு, அதை பார்த்துட்டு அவங்க போயிருவாங்க. ஏன்னா அந்த ஹீரோங்கிற ஒரு குடும்ப ஸ்ட்ரக்சர்ல இருக்க மாதிரி தான் இன்னுமே படங்கள் வெளியே வச்சுட்டு இருக்காங்க இயக்குநர்கள். ஆனா அங்க ஃபாரின்ல வர படங்கள் ஓடிட்டு படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது கேரக்டர், டு தி எக்ஸ்ட்ரீம் அவன் முழுக்க முழுக்க மோசமான கொடுமானவனா தான் இருப்பான். அதை பிடிச்சி பாக்குறாங்க அந்த டிபியா வைக்கிற பசங்க எல்லாம், அப்ப அவங்க என்னென்ன பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ப நீ அவங்க மேலே கேஸ் பண்ண முடியுமா? சும்மா ஏதாவது பண்ணக்கூடாது. அதே சமயம் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் மதிக்கிறேன். ஓகே, ஏன்னா சிந்திக்கும் திறனற்ற இளைஞர்கள் இருக்காங்க, படங்களை பார்த்து அதை பண்ற இளைஞர்கள் இருக்காங்க, புரியாதனமா இருக்காங்க. இனிமே நம்ம பாக்குறோம்லங்க, ஒரு ஹீரோ இருக்காருன்னா அவர் ஸ்டைல்ல அவர் என்ன பண்றாரோ அதை பண்ணிக்கிட்டு இருக்க பசங்க இப்பவும் நம்ம கேங்ல இருப்பாங்க, கண்பட பாக்குறோம்ல. சோ அப்ப அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இருக்க சொசைட்டில இருக்க இந்த இப்ப கேஸ் போடுற மனிதர்கள்லாம் இருக்காங்கல்ல. சோ அவங்க அவங்க குடும்பத்தில் உள்ள அந்த பசங்க கிட்ட ப்ராப்பரா பேசி அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்தாலே இந்த சிக்கல்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, கமிங் பேக் டு கேப்டன் மில்லர்னா, இந்த ட்ரெய்லரா இருக்கட்டும் இல்ல படத்துடைய லுக்கு வந்ததுல இந்த டீசர்லயா இருக்கட்டும், எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது தனுஷ் அவர்களுடைய கேங்ல அந்த ஒரு ட்ரூப் காட்டுற இடத்துல எல்லாருமே பர்ஃபெக்டா அந்த கேஸ்டுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்க. பிரியங்கா மோகன் மட்டும் ஆட் பண்ண அவுட்டா இருக்காங்க, அவங்க மட்டும் இந்த கேரக்டருக்கு செட் ஆகலையே, எதனால இந்த சாய்ஸ்? பலரும் பல கேள்விகள் இருக்காங்க. டெய்லர் கமெண்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுப்பாங்க ஆட் பண்ண அவுட்னு சொல்லிட்டு பிரியங்கா மோகன் அவங்களை போட்டிருந்தது. இந்த கருத்துக்கு ஆக்சுவலி உங்களுடைய பதில் என்ன? மேபி படத்துல இருக்கா ஜஸ்டிபிகேஷன் இருக்குமா அந்த கேரக்டருக்கு இவங்க இருக்கிறது? ஓகே, அவங்க வந்து நீங்க கையில கன்னு வச்சுக்கிட்டு சாரி கட்டி இருக்கிறது தான் பாத்தீங்க, அதை தாண்டி படத்துல அவங்களுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது, அவங்க யாரு என்னங்கிறது பேக்ரவுண்ட் இருக்குது. டெய்லர் டீடைலாக நாலஞ்சிரவா பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இருக்கு அவங்க யாரு என்ன ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி, அவங்களுக்கு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அதுக்கான ஜஸ்ட் சும்மா சார் படத்துல ஒரு கதாபாத்திரம் நிற்காதுங்க, அப்படி தப்பா நீங்க சொல்லிட முடியாது, இது தனியா தெரியும் சொல்லிட முடியாது. ஏன்னா இவ்வளவு ஆர்டிஸ்டை ப்ராப்பரா செலக்ட் பண்றவரு, இவங்களே செலக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா அதுக்கான பேக் ஸ்டோரி, அதுக்கான ஸ்கின் டோன், அதுக்கான உடல் அமைப்பு, அதை வச்சு அவர் கணிச்சு சார் வந்து அருண் மாதேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு ராக்கின் ஒரு பாட்டு எடுத்தார், அது செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சாணிக்காய் தான் ஓடிடியில் வந்துச்சு. இப்போ பிக் ஸ்கேலில் அருண் மாதேஸ்வரன் ஒரு படம் பண்ணியிருக்காரு கேப்டன் மில்லர் சொல்லி, அது குவாலிட்டியே இருக்குது, ப்ரோ ஒர்க் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும், எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வேல்யூ இருக்குது, அதுக்கான மக்கள் போய் பார்ப்பாங்க, பார்க்குறப்ப அது நல்லா இருக்கிறப்ப அதை ஷேர் பண்ணுவாங்க, அப்போ எந்த லாங்குவேஜ் பீப்புளாக இருந்தாலும் அதை பார்ப்பாங்க. ஏன்னா ட்ரெய்லர் ரிலீஸில் தமிழ் ட்ரெய்லர் தான் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆச்சு, நீங்கள் கமெண்ட்ல பாருங்க, எங்கே தெலுங்கு ட்ரெய்லர், எங்கே கன்னடா ட்ரெய்லர், எங்கே ஹிந்தி ட்ரெய்லர்னு அவ்வளோ பேர் கேட்குறாங்க. ஆமாம், தேடுறாங்க அவர் யாருன்னு, அவர் படத்தை பார்க்க ஆசைப்படுறாங்க அவங்க லாங்குவேஜில், கண்டிப்பாக நடக்கும், நல்லா ஓடும் கண்டிப்பாக. அண்ட் இந்த ஒரு படத்தோட கிளாஷை வந்து எல்லாரும் கேப்டன் மில்லர் அயலெல்லாம் பார்க்காம தனுஷ் சார் எஸ்கேஎஸ் சாரை பார்த்து அதுக்கு சோஷியல் மீடியாவில் அந்த ஒரு ரிஃப்ட் போகிறதையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஒரு ரிஃப்ட் போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது புரியாதனம் தான் நான் சொல்லுவேன், ஒப்பிடுதலே தப்புன்னு நான் சொல்லுவேன். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்தால் கூட எஸ்கே சார் அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட ஃபேமிலி ஆடியன்ஸ் அது வேற கணக்கு. தனுஷ் சார் வந்தீங்கன்னா அவர் ஹாலிவுட் போயிட்டு வந்துட்டாருங்க, அவரோட பர்ஃபார்மன்ஸ் லெவலுங்கிறது எங்கே இருக்குது? ஸோ இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண நான் சொல்ல மாட்டேன், இவருக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க, இவர் அவங்களுக்கான பர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாக கொடுக்குறாரு, ஆனால் இவர் இவரையும் கம்பேர் பண்ண முடியாது, அவங்களுக்கு புரியுதில்ல. அதே மாதிரி இப்போ படம் அப்படிங்கிறப்போ அயலானையும் கேப்டன் மாரி நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. அயலான் குடும்ப படம்னு சொல்கிறாங்க, குழந்தைகள் பார்க்கக்கூடிய படம் பார்த்தா நமக்கு தெரியுது, குடும்பங்கள் பார்ப்பாங்க. அதே சமயம் கேப்டன் மாரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா
நான் நடித்தேன் அப்படிங்கிறத தாண்டி நான் இந்த படத்தில் நடிக்காமல் இருந்தால் கூட ரெண்டு ட்ரெய்லரையும் கம்பேர் பண்ணா இந்த படம் ஒரு கமர்ஷியல் படம், பக்கா கமர்ஷியல், இதுவும் கமர்ஷியல் தான், தியேட்டருக்கு வருதுங்கிறப்ப அதுவும் கமர்ஷியல் தான். ஆனால் கமர்ஷியலுக்கான ஒரு ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இது பக்காவான கமர்ஷியல், ஒரு ஃபன்னு காமெடி அது மாதிரி. ஆனால் இங்கே இருக்க கமர்ஷியல் அப்படிங்கிறது உங்கள் எமோஷனை டச் பண்ணக்கூடியது, உங்களோட எல்லா எமோஷனையுமே. நீங்கள் லைஃப்பில் சில முடிவுகள் எடுப்பீங்க, அதில் பாசிட்டிவாக முடியும், நெகட்டிவாக முடியும். ஸோ அந்த மாதிரி படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு டிசிஷன் எடுக்கும், அதோட கனெக்ட் இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு கேரக்டரோடமே கனெக்ட் ஆக முடியும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஒரு ரசிகரோட ரசிக்கும் தன்மையை இந்த கேப்டன் மில்லர் படம் அதிகப்படுத்தும். இப்படி ஒரு படம் பார்த்தோம்ப்பா, அப்பா நல்லா இருக்கே, அந்த மூடு உங்களுக்கு கொடுக்குங்க. கண்டிப்பாக. அண்ட் டிஓபி சித்தார்த் சார் பற்றி இந்த இடத்துல நான் பேசணும்னு நினைக்கிறேன். லைக் அந்த டோனாகவே அந்த படம் ஆரம்பத்தில் இந்த டீசர்லையாக இருக்கட்டும், இல்லை அந்த கன்னு ஹோல்ட் பண்ணி அந்த கீழே ஒரு டவுன் ஷாட் வச்சுருப்பாங்க அதுவாக இருக்கட்டும், டோட்டலாக அதை ஹேண்டில் பண்ண விதமே வேறமாக இருந்துச்சு. நீங்கள் அந்த செட்டில் அவரோட ஒர்க் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த செட்டில்? எஸ், அவர் அவர் அவரை நான் பார்க்குறப்ப ஃபஸ்ட் வந்தப்போ கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாப்புல, கடைசியாக படம் முடிச்ச பிறப்ப லீன் ஆகிட்டார். இப்போ இருக்கிறது அவரோட இது கிடையாது, அவர் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தார், லீன் ஆகிட்டார். அவ்வளோ ஒர்க் அவருக்கு. அதை தாண்டி டே ஒன்ல எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அதான் உண்மை. ஆனால் கடைசியாக படம் முடிகிறப்ப கடைசி ஷாட்டுக்கெலாம் என்ன அவருக்கு பிடிச்சி போச்சு, ஓகே சீரியஸ்லி பிடிச்சி போச்சு. ஒரு ஷாட்லாம் எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக கேமரா கொடுத்து கை கொடுத்து நான் தூக்கி விட்டாரு. ஸோ எஸ், அவருக்கும் எனக்குமான கனெக்ஷன் நான் அது எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல மனிதர், ஸோ பாசிட்டிவ், எந்த இடத்துலையும் மூஞ்சி கட்ட மாட்டார். ஏன்னா கேமராமேன் ஒன்ஸ் மூஞ்சி காமிச்சாலே நமக்கு டவுன் ஆகிடும். ஆமாம், எந்த இடத்துலையும் மூஞ்சி கட்ட மாட்டார், அவ்வளோ பாசிட்டிவாக இருப்பார், சப்போர்ட்டிவாக இருப்பார். ஒரு கேமராமேன் நான் ஒர்க் பண்ணது ஒரு பெஸ்ட். ஓகே, இந்த எக்ஸாம் எழுதுனா ஒரு சின்ன பயம் இருக்கும், நம்ம எழுதி வந்ததுக்கப்புறம் இது கரெக்டாக எழுதியிருக்கோமா, இது கரெக்டாக அமைஞ்சதுனால நமக்கு அடுத்ததுங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம முன்னாலே பேசிட்டு இருக்கோம், ஒரு ப்ரொலாங்கான ரோலாக தான் இருக்குது, எவ்வளோ வரும் அந்த இதெல்லாம் தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு ட்ரெய்லரில் பார்க்கப்போ நம்ம ஆள் வந்திருக்காரு பார்க்கணும் சந்தோஷம் இருக்கு. உங்களுக்கு அது சின்ன பயம் இருக்கா, எப்படி இருக்க போகுது, எப்படி எடுத்துக்க போறாங்க, ஒரு பயம் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க, ஏன்னா எதிர்பார்ப்பு உண்டாக்கிற கூடாதுங்கிற நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஓகே, நீயா பேசுற, லீவ பேசிட்டு கைய கூட மனசுல தோன்றத நான் பேசுறேன், அது எதிர்பார்ப்பு உண்டாக்கிருச்சு, அது வேற. இது நம்ம பண்ணிருக்கோம், அது என்னே தெரியாம இருக்கட்டும் மக்களுக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். விக்ரம் நான் பண்ணிருக்கிறது யாருமே சொல்லவே இல்லை. ஆமா, தடவை பார்த்தா எல்லாருமே சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ இதுலயுமே தெரிய வேணாம், நம்ம படத்துல இருக்கோம் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ எங்கெங்கயோ லீக் ஆகி ஏதோ பண்ணி இந்த கேரக்டர் இந்த மாதிரி ட்ராவல் ஆகுது அப்படிமா சொல்லி வச்சிருக்காங்க. இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன கதாபாத்திரம், அதுக்கான வேலையை அது பண்ணும். ஆனா படம் முடிச்சு வரப்ப இந்த கேரக்டரோட பேர் எல்லாருக்கும் தெரியுங்கிறதா இந்த படத்துல என்னோட நம்பிக்கை. அப்ப நான் சிவனை பத்தி கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. ஓகே, பட் அவரை பத்தி நான் கேட்கணும் நினைக்கிறேன், பிகாஸ் நான் அவர் கூட ஒர்க் பண்ண பலரையுமே நான் பேசியிருக்கேன், அவங்களோட பேட்டியும் எடுத்திருக்கேன். அவங்க மெயினா சொல்றது லைக் ரொம்ப ஜென்யூனா இருப்பாரு, நார்மலா தான் எல்லாருக்கிட்டையும் நின்று பேசிட்டு இருக்கிறது எல்லாமே அப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஈவன் ஒரு ஸ்டன்ட்மேன் அவரை பத்தி என்கிட்ட சொல்லும்போது கூட சொன்னாரு, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் இருக்கவே இருக்காது, ஷார்ட்ல நம்ம அவர் நம்ம முன்னாடி பண்ணும்போது ரொம்ப கேஷுவலா அவர் அசைக்கிற மாதிரி தெரியும், நீங்க போய் அது ஸ்கிரீன்ல பாருங்க, மானிட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் நம்ம முன்னாடி தானே பர்ஃபார்ம் பண்ணாருங்கிற மாதிரி தோணும்ல அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலி அவர் கூட ஒர்க் பண்றது எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? நாங்க நமக்கு நிறைய காட்சிகள் கிடையாது, ஆனா நம்ம அவர் இருந்தப்போ நம்ம இருந்தோம், அந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமாக புரியுமான்னு சொல்லணும்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன், நம்ம நாலஞ்சு நிமிஷம் பேசியிருக்கோம், நீங்கள் எங்கிட்ட ஒரு க்ளோஸாக பேசுறீங்க, ஜாலியாக பேசுறீங்க, கம்ஃபர்டபுளாக. அவர் சார் இப்போ இங்கே இன்ட்ரு வந்தார்னா இதை விட கம்ஃபர்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சீரியஸ் நான் எக்ஸாஜரேட் பண்ண சொல்ல, உண்மையாகவே சொல்கிறேன். அந்த 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 கனெக்ட் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் அவர்கிட்ட ஃப்ரீயாக பேசுவீங்க, அண்ணாங்கிற லெவலில் பேசுவீங்க, அந்த ஸ்பேஸ் அவர் வந்து உட்காந்துனுமே அதை கொடுத்துருவார் அந்த வைப்பை. அந்த அளவுக்கு ஒரு வைபான பர்சன், ஒன் டு ஒன் கிடையாது. நீங்க அஞ்சு பேர் உட்காந்து நீங்க அவர்கிட்ட பேசினா கூட அஞ்சு பேருக்கு அந்த பாசிட்டிவ் கொடுப்பாப்ல, அது பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, உண்மை. அவர் அப்படிதான் இருக்காப்ல. ஸோ அந்த கம்ஃபர்ட் நமக்கு கிடைச்சிச்சு. ஒரு சூப்பர் ஸ்டார் கூட ஒரு சின்ன ஷாட் ஒன்று பண்றோம் அப்படிங்கிற ஒரு பதட்டமே இல்லை. பாட்டு பாடுறாருங்க ஜாலியா, லேடிஸ் கேட்டா இளையராஜா சார் பாட்டை பாடி பாடுறாருங்க ஷாட்டுக்கு முன்னாடி, பாடிட்டு ஷாட் போலாம் அப்படிங்கிறாரு. சூப்பர் பர்சன் அவர், சூப்பரான. நேரு ஸ்டேடியம்ல அவருடைய ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொமோஷன், ஆனா அதை வந்து கேப்டன் மில்லருக்குதான் அது நடந்திருக்கும் போது எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அமையுங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு. இந்த ட்ரெயிலர் எல்லாம் தாண்டி எந்த ஒரு விஷயத்துக்காக கேப்டன் மில்லர் நீங்க கண்டிப்பா ஹையா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நீங்க சொல்லுவீங்க? எஸ், எனக்கு என்னன்னா தமிழ் மக்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா அவங்களுக்கு அரசியல் பிடிக்கும், வாழ்வியல் பிடிக்கும், அரசியல் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த படங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. புரியுது இல்லை? ஸோ இந்த படத்தில் இருக்கு அரசியல் இருக்கு, வாழ்வியல் இருக்கு, இயல்பாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த காலகட்டத்தில் 40-30 மக்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்கன்னு நீங்கள் நம்புவீங்க, அப்படி இருக்கு ஒர்க்கு. அதை தாண்டி அருண் சாருக்கான விஷயங்களும் இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி உங்களுக்குள்ளே இருக்க எல்லா உணர்வுகளும் இந்த படத்துக்குள்ளே இருக்குங்க.
எல்லாத்தையுமே நீ டெஸ்ட் பண்ணலாம், ஓகே நமக்கு எல்லா எமோஷனும் இருக்க போல அப்படிங்கிறது இந்த படம் பார்த்தா அவங்களால உணர முடியும். அதை நான் நம்புகிறேன், தமிழ் மக்களுக்கு அது பிடிக்கும், அதனால் இந்த படம் ஹிட் ஆகும்.